எழுத்தாளர் திரு என் தெய்வசிகாமணி அவர்களின் சிறுகதை அம்மா மனசு வாசிப்பது உங்கள் திவ்யா பரத் மஞ்சுவும் சாமிநாதனும் ஒரு கால்குலேட்டரை வைத்துக்கொண்டு வட்டி கணக்கு பார்த்து பார்த்து அழுத்து போய்விட்டனர் ரூபாய் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு பதினைந்து வருட தவணையில் பதினெட்டு சதவீதம் வட்டிக்கு மாதத்திற்கு எவ்வளவு ரூபாய் வருகிறது என்பதைத்தான் கணக்கு போட்டு கொண்டிருந்தார்கள் மஞ்சுவிற்கு ஒரு தொகை வந்தால் சாமிநாதனுக்கு வேறு ஒரு தொகை வருகிறது விளைவு வாய்த்தகராறுதான் மிச்சம் இரண்டு மூன்று நாட்களாக இரவில் படுக்கப் போகும் முன்பு இவர்களுக்கு இதே வேலையாகிவிட்டதை உணர்ந்த சாமிநாதனின் அம்மா சிவகாமிக்கு மருமகள் மஞ்சு மீது எரிச்சல் வரவே ஏண்டா சாமிநாதா நீங்க வீடு வாங்குறதுக்குள்ள நாமெல்லாம் ஒரு வழியா ஆயிடுவோன்னு நினைக்கிறேன் தெனோ எனக்கு இந்த தலைவலி தாங்க முடியல இந்த வயதான காலத்துல சிவகாமி இப்படி அழுத்துக்கொள்வதில் நியாயம் இருக்கத்தான் செய்தது சாமிநாதன் ஐம்பது வயதாகியும் இன்னும் பிரமோஷன் ஏதும் இல்லாமல் சாதாரண அரசாங்க அதிகாரியாகத்தான் இருக்கிறான் மஞ்சுவோ ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் கிளார்க் அவள் சம்பளம் மாதம் மூவாயிரத்தை தாண்டாது எப்படியோ தங்கள் மகன் கண்ணனை அதிக மார்க்குகள் வாங்கியதால் குறைந்த செலவிலேயே என்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து விட்டார்கள் ஒரே மகளான புவனாவும் பிளஸ் ஒன் படித்துக் கொண்டிருக்கிறாள் கணவன் மனைவியின் மொத்த வருமானமே மாத செலவிற்கு சரியாகிவிடுகிறது கலர் கலர் பட்டுப்புடவைகள் எல்லாம் மஞ்சுவின் கனவில்தான் வந்து போயின ஏற்கனவே இருந்த சொந்த வீட்டையும் சாமிநாதனின் அப்பா அந்த காலத்தில் பட்ட கடன்களை அடைப்பதற்காக விற்று ஆகிவிட்டது இப்போது திடீரென எப்படியாவது ஒரு சொந்த வீடு நமக்கு இருக்க வேண்டும் என்ற வெறியில் கிறுக்க பிடித்தவன் போல கடந்த ஒரு வருடமாக எல்லா வங்கிகள் நிதி நிறுவனங்கள் படி ஏறி இறங்கிய வண்ணம் இருந்தான் சாமிநாதன் இதையெல்லாம் பார்த்து சிவகாமியும் கடவுளை வேண்டாத நாளில்லை அது இல்லம்மா வீட்டோட விலை ரூபாய் பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆகிறது முதல்ல மூணு லட்சம் கட்ட சொல்றா பாக்கி தொகையை பதினைந்து வருஷ தவணையில் திருப்பி செலுத்தணும் அதுக்கு வட்டியோட மாத மாதம் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் போல் கற்றாப்பில் வருது கணக்கு பார்த்தா கடைசியில் வீட்டோட விலையை விட டபுள் மடங்காயிருது அந்த கம்பெனி மேனேஜர் வட்டியை குறைக்க முடியாதுங்கிறான் அதனால் மண்டையை போட்டு குறைஞ்சிட்ருக்கோம் உங்களை பார்த்து சிரிக்கிறதா அழறதானே தெரியலை ஏதோ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் இது போதாதா முதல்ல மூணு லட்சம் முன்பணமாக கேட்குறானே அதுக்கு என்ன செய்ய போகிற நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கூட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே தேராது இதுக்கு மேலே அம்மாவை பேச விடாத சாமிநாதன் நான் என்னமோ எப்படியோ பணத்தை பெரட்டிடுவேன் அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா சரி இருக்கட்டும் மாதம் மாதம் பதினைந்தாயிரம் கட்டணுமே அதுக்கு என்ன பண்ணுவ நமக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்த உடனேயே வீடு கொடுக்குறான்ல அதை வாடகைக்கு விட்டால் மாதம் ஐயாயிரம் வருமே சரி பாக்கி பத்தாயிரம் விடவில்லை சிவகாமி அது அது எப்படியாவது கட்டத்தான் வேணும் உங்கள் ரெண்டு பேரோட சம்பளமே மொத்தம் பதினாலாயிரத்தை தாண்டாதேடா அதில் பத்தாயிரத்தை கொடுத்துட்டா மீத நாலாயிரம் அதில் வாடகை பணம் இரண்டாயிரம் போயிட்டா பாக்கி இரண்டாயிரம் தான் அதில் எப்படிடா நம்ம காலேட்சபம் பண்ண முடியும் அதுவும் இப்போ இருக்கிற விலைவாசியில் அம்மாவிற்கு இவ்வளவு கணக்கெல்லாம் தெரிகிறதா என்று ஆச்சரியத்தில் அசந்து போனான் சாமிநாதன் தொடர்ந்தாள் சிவகாமி நமக்கு தான் ஏற்கனவே வீடு இருக்கேடா ஏமா விளையாடுறியா அதைத்தான் விற்று தொலைச்சிட்டோமே அது இல்லை இப்போ நாம் இருக்கிற வீட்டை சொல்றியா இது வாடகை வீடு தானே அதில்லடா ஆண்டவம் கொடுத்த வீடு மஞ்சுவும் இந்த கிழத்திற்கு ஏதோ ஆகிவிட்டது என்று மனதுக்குள் புலம்பிக்கொண்டாள் யாரும் பதில் பேசாமல் இருக்கவே வா உடம்பை சொல்கிறேண்டா நம்ம உடம்பே நமக்கு வீடு மாதிரி தான் நம்மோட ஆன்மா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் உடம்பு என்கிற வீட்டை ஆண்டவன் அந்த ஆன்மாவிற்கு கொடுத்துருக்கான் எவ்வளவு வருஷத்துக்கு நீ உடம்ப நல்ல ஆரோக்கியத்தோட பாதுகாப்பா வச்சிருக்கியோ அந்த அளவிற்கும் ஆன்மா சந்தோஷமா குடியிருக்கும் அதை விட்டு விட்டு உன் சக்திக்கு மீறிய காரியங்களை நீ இறங்கிண்டு உன்னோட கண்ட அபிலாஷைகளுக்கும் நீ உன் உடம்ப ஆட்டி வச்சா நாளுக்கு நாள் உன் உடம்பு கெட ஆரம்பிச்சிடும் பின்னாடி அதை தேத்துறதுக்கு டாக்டருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண இருக்கும் உன் மனசும் வேதனைப்படும் இதெல்லாம் நமக்கு தேவையா ஒரு மனுஷன் எந்த வீட்டில் வாழ்கிறாங்கிறது முக்கியம் இல்லை அவன் எப்படி வாழ்கிறாங்கிறது தான் முக்கியம் நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன் வர வர நேரங்கிட்ட நேரத்தில் வீட்டுக்கு வரேன் சரியாகவும் சாப்பிட மாட்டேங்கிற நாளுக்கு நாள் உடம்பு மெலிஞ்சிட்டு வர போதுமா உன் அட்வைஸ் வாழ்க்கைனா இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்தாதான் முடியும் போடா மடையா சாந்தமும் லேகா சௌக்கியமும் லேது உனக்கு தெரியுமா பதிலேதும் பேசாமல் மஞ்சுவும் சுவாமிநாதனும் பெட்ரூமிற்கு போய்விட்டார்கள் மறுநாள் காலை வழக்கம் போல பேரன் கண்ணனுக்கு டிஃபன் பாக்ஸில் தயிர் சாதம் ஊருக்காய் வடாம் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் சிவகாமி மஞ்சுவும் அப்போது மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தாள் என்ன பாட்டி ரெடியா நான் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கேன் கண்ணன் அருகில் வந்தான் டிஃபன் பாக்ஸை வாங்கிய கையோடு வேகமாக கிளம்பிய கண்ணனை டே கண்ணா கொஞ்சம் எனக்காக ஒரு நிமிஷம் ஒதுக்கு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன சொல்லு நீ இன்னும் ஒரு வருஷத்தில் கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆயிடுவல்ல அதுக்கப்புறம் நீ அமெரிக்கா இல்ல ஆஸ்திரேலியான்னு எங்கேயாவது வெளிநாடு போய் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்பா சரி எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்ற உன் அப்பா தனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறான்டா அந்த காலத்துல நம்ம வீடு பெரிய வீடு அந்த சொந்த வீட்டில் சொகுசா செல்லமா வளர்ந்தவன் இப்ப குடும்ப நிலை மாறி மாறிப்போய் இந்த வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கோம் அவனோட நண்பர்கள் எல்லாம் வீடெல்லாம் கட்டி கிரக பிரவேசத்திற்கு அழைக்கிறப்பெல்லாம் உன் அப்பா கூடி குறுகி போயிடுறான் இனிமேலும் இந்த வயசுல அவனால ஆடி ஓடி மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தோணலப்பா இனிமே புவனா கல்யாணத்துக்கு வேற அவன் ஏதாவது சேமிச்சாகணும் கண்ணனின் முகம் பரிதாபமாக மாறிக்கொண்டிருந்தது உனக்கும் நாளைக்கே சம்பந்தம் பண்ண போறவங்க மாப்பிள்ளைக்கே சொந்த வீடு இருக்கான்னு கேட்பாங்க இப்பெல்லாம் சொந்த வீடு இருந்தாதாண்டா ஸ்டேட்டஸ் கௌரவம் எல்லாம் மாச மாசம் வாடகை கொடுக்குற டென்ஷன்லாம் இருக்காது நீ சின்ன வயசு அதான் இப்பவே சொல்றேன் பின்னாடி நீ எப்படியாவது சம்பாதிச்சு அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றா பேராண்டி நல்லா இருப்ப எனக்கோ எழுபத்தஞ்சு வயசாச்சு அந்த வீடெல்லாம் நான் பார்க்க கொடுத்து வச்சிருக்கோ என்னவோ சரி நீ போயிட்டு வா என்றவள் முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டாள் குளித்து விட்டு தலையை துவட்டிக்கொண்டே ஜன்னலுக்கு பின்னால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சாமிநாதன் கண்களும் குளிக்க ஆரம்பித்துவிட்டன கண்ணீரில் சிறுகதை முடிவுற்றது நன்றி